பவுல் வந்து கேக்குறாரு, நீங்க என்ன நாமத்தில் ஆன்சர் எடுத்தீங்க? அப்ப பவுல் வந்து கேக்குறாரு, நீங்க என்ன நாமத்தில் ஆன்சர் எடுத்தீங்க? அப்ப என்ன டேய் பைபிள் எழுதா அந்த மாதிரி ஏப்பா உன் பைபிள் எழுதாப்பா கேமராமேன். அத யோவான் நாமத்தில் ஆன்சர் எடுத்தேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவீங்களா? முடியாதே. யூதர்கள் நீங்க நம்புற மாதிரி ரெண்டு தனித்தனி ஆட்களா நம்பவே இல்லை, வாய்ப்பே இல்ல, பொய் சொல்றீங்க. பிசாசு பேச மாதிரி பேசக்கூடாது. எனக்கு இயேசுவே தெரியும், அவரையும் தெரியும், இவரையும் தெரியும், இதெல்லாம் பேசக்கூடாது. இயேசு குமாரன் குமாரன் சொல்றதுனால பிரச்சனை ஆரம்பிச்சதா? இயேசு நான் தான் கடவுள்னு சொன்னதுனாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. காமெடி பண்ணக்கூடாது. நம்பினவனுக்கு இயேசுதான் குமார்னு எதுக்கு ப்ரூவ் பண்ணும்? எதுக்கு ப்ரூவ் பண்ணலாம்? சுக்லாம் பிரதம் விஷ்ணு சத்தியம் அப்படின்னு சொல்லி ஓதுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் லைக்கர்ஸ்க்கும் ஹேட்டர்ஸ்க்கும் மீண்டும் ஆய் ஒரு முறை நன்றிகள். தயவு செய்து கொஞ்சம் லைக் பட்டனை டச் பண்றேங்க. இந்த ரெண்டு வகையான ஞானசனம் இருக்கு. யார் அவரு? கம்மி தான் இருக்கிறாரு. அவன் தம்பியா? பட்டு சட்டை பட்டு வெட்டிலாம் போட்டுக்கிறாரு. பட்டு பட்டு ரெண்டு ஒண்ணும் போல இருக்குது. ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வார்த்தையில பிழை இருக்கிறதுனால வசனத்தை வச்சு அதை கொஞ்சம் வறுத்து நூடுல்ஸ் ஆக்குறோம். சரி, நீயே சொல்ற அவர் தம்பி மாதிரி இருக்காருன்னு. 8 வருஷம் முன்னாடி உள்ள வீடியோக்கு இப்ப பேசுறிய, உனக்கே அசிங்கம் இல்ல? 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்த வீடியோ வரந்தாலும் அந்த வீடியோ இன்னும் வியூஸ் போயிட்டு தானே பாருங்க. அதனால தைரியமா பேசலாம். கோல்ட் இஸ் கோல்ட். ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட். அவர் மினுமினு சட்டை போட்டு வந்தாருன்றதுக்காக அவர் கோல்டு கிடையாது, சில்க்கு சட்டை போட்டு போய் சொல்லிருக்கிறார். இந்த ரெண்டு வகையான ஞானசானம் இருக்கு. ஒன்று, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி எடுக்கிற ஒரு ஞானசானம். இன்னொன்று, இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி எடுக்கிற ஞானசானம். ரெண்டு வகையான ஞானசானம் இருக்குதா? யார் பைபிள் இருக்குது? அவர் போய் சொல்லுகிறாரு. ஏகப்பட்ட ஞானசானம் இருக்கு, தெள்ள தெளிவா ஆதாரத்தோட இன்றைய கிறிஸ்தவம் சேனல்ல போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அந்த பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானம் எடுக்கிறாங்க இல்லையா, இதுல ரெண்டு வகையான குரூப்ஸ் இருக்காங்க. என்ன வகையான குரூப்? ஒன்று, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பார்கள், நம்புவார்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தில் ஞானம் எடுப்பார்கள். யார் அது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறவங்க யாரு? சீஷர்கள். அவங்கள பத்தி பேசவே இல்லையே. அப்போஸ்தலர்கள். அப்புறம் அவங்க பைபிள்ல இப்படிதான் பண்ணிருக்காங்க, பைபிள்ல உள்ளதுதான் இது. சரிப்பா, அடுத்து இன்னொன்று, பிதாவையும் விசுவாசிக்க மாட்டார்கள், இயேசு பரிசுத்தாவியானவர் விசுவாசிக்க மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் விசுவாசிப்பாங்க. இவங்க இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதா ஆவியானவர் எல்லாம் சேர்ந்து இயேசுக்குள்ள தான் இருக்காங்க, இயேசு மட்டும் தான், மற்றபடி யாரும் இல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, அதெல்லாம் சொல்றது இருக்கட்டும், இது மட்டுமா இருக்குது? இன்னும் எவ்வளவு இருக்குதுல்ல? இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே? இயேசு மட்டும்தான் அப்படின்றாங்க, பிதா மட்டும்தான். இயேசும் பிதாவும் இல்ல, வெறும் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான். ஆவின்றது ஒரு சக்தி, கடவுளே இல்லன்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன பேசுறது? அப்புறம் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில கொடுக்கறத விட இயேசுவின் நாமத்தில் ஞானசானம் கொடுக்கறத அதிகமா இன்சிஸ்ட் பண்றவங்க, அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எல்லாருமே சொல்ற வசனம் என்னன்னா, சீஷர்கள் கொடுத்தார்கள். அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா, சீஷர்கள் அப்படி கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க என்ன அப்படி கொடுக்கலன்னு சொல்லுவீங்களா? இப்ப இல்லன்றியா நீ? சரி, இல்லன்றியா நீ? அப்போ இயேசு பரமேறி போன பிறப்பு, அதுக்கு பிறகு சீஷர்கள் ஒரு காரியத்தை ஃபாலோ பண்ணுகிறார்கள். என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே ஞானசனம் கொடுக்கிறார்கள். நமக்கு தெரியும், பவுல் ஒரு முறை வந்து சந்திக்கிறார், அப்போ ஞானசனம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப பவுல் வந்து கேக்குறாரு, நீங்க என்ன நாமத்தில் ஞானசனம் எடுத்தீங்க? அப்ப பவுல் வந்து கேக்குறாரு, நீங்க என்ன நாமத்தில் ஞானசனம் எடுத்தீங்க? ஜெகன் அவர்களே, அந்த இடத்துல வந்து பவுல் எந்த நாமத்தில் ஞானசனம் எடுத்தீங்கன்னு கேட்கல, எந்த ஞானசனத்தை எடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அது அவருக்கு தெரியும்டா, ஆனா அது அப்படி சொன்னா அவருடைய டாக்டர் ப்ரூவ் பண்ண முடியல, அதனாலதான் மாத்தி எந்த நாமத்துலன்னு கேட்டாங்கன்னு சொல்லி அதை மாத்தினா அப்ப வசனத்தை மாத்திருவேன். நீ அந்த மாதிரி எல்லாம் மாத்த விட மாட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, சரி, உங்க டேர்ம்ஸின் படி, உங்களுடைய அந்த மைண்டின் படி, எந்த ஞானசானத்தை எந்த நாமத்திலே எடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருந்ததுன்னா, நான் சொல்றேன், அந்த இடத்துல கீழே வருது, மக்கள் சொல்றாங்க, அங்க எபேசு பட்டணத்தை சேர்ந்தவங்க, நாங்க யோவான் சாணன் கொடுத்த ஞானசானத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்க கூட்டின்படி நாங்க வந்தோம்னா, யோவான் சாணத்தின் யோவான் ஸ்நானனுடைய நாமத்துல நாங்க ஞானசானம் எடுத்தோம்னு சொல்றாங்க. அப்ப யோவான் ஸ்நானன் யோவான் ஸ்நானனுடைய நாமத்துல தான் கொடுத்துருக்காரு. ஐயா, ஐயாட்டீங்க அவர? சரி, கொடுங்க ஐயா. எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டத, எந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்டதா நீங்க சொல்றீங்க, சரியா? அப்போ நாங்க யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்தோம்னு சொன்னாங்கல்ல, அத யோவான் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவீங்களா? முடியாதே. பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டீர்களா? நாங்க இன்னும் பரிசுத்தாவியை பெறல. அப்ப பவுல் கேக்குற கேள்வி, என்ன நாமத்தை ஞானஸ்தானம் எடுத்தீங்க? அப்ப பவுல் கேக்குற கேள்வி, என்ன நாமத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க? அவன் பைபிள் இருந்தா அந்த மாதிரி இல்ல. உன் பைபிள் இருந்தாப்பா கேமராமேன்?
நேர்கள் கட்டாயம் உடனே பைபிள் எடுத்து இந்த வசனத்தை எடுத்து படிங்க. எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு பவுல் கேட்கவே இல்லை. கேட்காத ஒன்னு இவர் கேட்டதா சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் வச்சு எவ்வளவு போய் அடுக்குறாருன்னு அடுத்து பாருங்க. உள்ள அந்த உருளைக்கிழங்கு சொருகிற மாதிரி சொருகிறாரு பாருங்க அந்த பஜ்ஜிக்குள்ள. நாங்க யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை எடுத்தோம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு இந்த பவுல் கேட்கிற கேள்வி பாருங்க, என்ன நாமத்துல எடுத்தீங்க? ஏன் இந்த என்ன நாமத்துல எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்களுக்குள்ள மறுபடியும் பவுல் சொல்லாததை இவர் சொல்லி அங்க ரொம்ப சிம்பிளா எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க, அதாவது யோவான் கொடுத்த ஞானஸ்தானமா இல்ல பெந்தகோஸ்தே நாளைக்கு அப்புறம் என்ன ஞானஸ்தானம் கொடுக்கணுமோ அந்த ஞானஸ்தானமா, புரியுதா? ஏன்னா அவர் வந்து மனம் திரும்புதலுக்கு என்று ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இவங்க மனம் திரும்பினவங்களுக்கு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இதை கேட்கிற இடத்த இவர் ட்விஸ்ட் பண்ணி நாமத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து எந்த நாமம்னு கொண்டு வந்து வளர்த்துட்டே போறாரு. சரி, இதோடைய விளைவு எங்க போறாருன்னு பாருங்க. இது மாத்திரம் இல்ல, இன்னும் அடிக்கிட்டே போவாரு பாருங்க. இப்போ மூன்று காரியங்களை நாம் இன்சிஸ்ட் பண்றோம். ஒன்று, பிதா, குமார், பரிசுத்தாவி, மூணு இன்சிஸ்ட் பண்றோம். ஆனா யூதர்களுக்குள்ள இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பிதாவை விசுவாசித்தார்கள். பிதா இருக்கிற நம்புறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆவியானவர் அவளுக்குள்ள எப்பொழுதும் உள்ளதான ஒரு நம்பிக்கை. யூதர்களா, பைபிள் இருக்கிற யூதர்கள், இப்ப வாழ்ந்துகிற யூதர்கள், டோரா நெவியும் ஃபாலோ பண்றாங்களே அவங்க, டோரா நெவியும் கெட்டுவியும் இதை ஃபாலோ பண்ற யூதர்கள். சரிப்பா, நீ சொல்லு, நீ விடுறா, நீ அடிச்சு விடு. ஏன்னா ஐந்து ஆகமங்கள்ல முதல் ரெண்டு அதிகாரத்துல முதல்ல தேவன் வருவார். ஆதியிலே தேவன் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ரெண்டாவது வசனத்துல ரெண்டு மூணு வசனங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆவியானவர் ஜாத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சோ அவங்களுக்கு பிதாவை குறித்தும் ஆவியானவர் குறித்த அறிவு இருந்தது, நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. ஞான சூன்யமே, பிதாதான் ஆவியானவரா இருந்திருக்காரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அதுக்கப்புறம் இன்னொரு ஆவியானவர் ஒருவரா? இது யூதர்களுடைய நம்பிக்கையா? யூதர்கள் நீங்க நம்புற மாதிரி ரெண்டு தனித்தனி ஆட்களை நம்பவே இல்ல, வாய்ப்பே இல்ல, போய் சொல்றீங்க. அவரங்கப்பா ரெண்டு நாரு, ஏய், பிதாவையும் ஆவியானவரையும் அப்படின்னா ரெண்டு தான். அப்படி ஒரு யூதன் சொல்ல மாட்டான், உண்மையா மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் சொல்ல மாட்டான். சரி, இப்போ குமாரனையும் அப்படின்னு சொல்லி மூணாவது ஒரு யும்மை போடுவாரு பாரு. இப்போ அவங்களுக்கு இல்லாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குமாரனை குறித்து. ஏன்னா குமாரன் வருவார்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க, வந்துட்டார்னு அவங்க விசுவாசிக்கல. சரி, யூதர்கள் நிறைய பேர் அதை விசுவாசிக்கல. இப்ப என்ன அதுக்கு? ஏன்னு சொன்னா, சகல ஜாதிகளுக்கு பிதாவின் தெரியாது, குமாரனும் தெரியாது, ஆவியானவரும் தெரியாது, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவும் தெரியாது. இப்ப மூணுத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். ஆனா யூதர்களுக்கு அப்படி அல்ல, அவங்களுக்கு பிதாவையும் தெரியும், ஆவியானவரையும் தெரியும். அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து குமாரனாக, அதாவது தேவனுடைய குமாரன் மட்டும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. சோ இப்ப இவங்களுக்கு எதை அறிக்கை இன்சிஸ்ட் அதிகமா பண்ண வேண்டியிருந்தது சீஷர்கள் கேட்டா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இன்சிஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது. பிசாசு பேச மாதிரி பேசக்கூடாது. எனக்கு இயேசுவே தெரியும், அவரையும் தெரியும், இவரையும் தெரியும், இப்படிதான் பேசக்கூடாது. எங்க ஆள் சொல்றாரு பாரு, இதை கேளு ஃபர்ஸ்ட். சரி, இப்ப நான் கேக்குறேன், ஞானஸ்தானம் ஒரு செரமனி மாதிரி குடுக்கும் போது எல்லாம் விசுவாசிக்காத யூதர்கள் எல்லாம் வேடிக்கை பாருங்கன்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்களா? அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு புரியணும்னு ஞானஸ்தானம் யாரு கொடுப்பாங்க? ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் அதுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல, மறுபடியும் பிறக்க போற தேவனுடைய பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. மொத்தத்துல இயேசுதான் கிறிஸ்துன்னு அக்செப்ட் பண்ணவங்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இப்போ அக்செப்ட் பண்ணவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நீங்க குத்துனது அவரதான் சொல்றாரு. உடனே இவங்க எல்லாம் குத்தப்பட்டவர்களை மனம் திரும்பிட்டாங்க, மறுபடியும் பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு போயிட்டு இயேசுதான் குமாரன், இயேசுதான் குமாரன் எம்பசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? உங்க முட்டாள்தனமான கொள்கையை நிரூபிக்கிறதுக்கு இங்க கேக்குறவன் எல்லாம் முட்டா பையன் நம்ப கூடாது, நினைக்க கூடாது. சரியா, நினைக்கிறீர்கள் அவர் யாருடைய குமாரன் அப்படின்னு ஆண்டவர் கேக்குறாரு. சரியா, யூதர்களை பார்த்து கேக்குறாரு, கேக்குறாரு யூதர்கள் என்ன சொல்றாங்க, அவர் தாவீதுடைய குமாரன், குமாரன் சொல்றாங்க. குமாரன்றது ஒரு மேட்டர் கிடையாது, அவங்களே அதை நம்புறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன கேக்குறாருன்னா, தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, குமாரனா இருப்பது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க.
அதுக்கு எவனும் பதில் பேச முடியாம ஓடி போயிட்டான். இதுல வந்து நீங்க நினைக்கலாம், அவங்க வந்து இயேசுவையே இந்த குமாரனாக ஆண்டவராக விசுவாசிக்காத போது இயேசப்பா இப்படி சொன்னதுன்னு சொல்லி. சரி, நான் என்ன கேக்குறேன்னா, விசுவாசிக்காத யூதர்களுக்கு அவர் சொல்றது என்னன்னா, அவர் குமாரன் மாத்திரமல்ல அவர் ஆண்டவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க பதிவு பண்றாரு. பதிவு பண்ணிட்டு அவங்க பேச முடியாம போயிட்டானுங்க. பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன, இயேசுவை தேவனுடைய குமாரன் ப்ரூஃப் பண்ணணும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில கொடுக்க வேண்டிய ஞானஸ்தானத்தை அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில மாத்துறாங்க. ஏன்னா இன்சிஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, இயேசு பேர் அறிக்கை பண்ணு. எதுக்கு ப்ரூஃப் பண்ணணும், எதுக்குதான் ப்ரூஃப் பண்ணோம், சுவிசேஷத்தை சொல்லி ஒருத்தன் அதை அக்செப்ட் பண்ணும்போதுதான் ஞானஸ்தானமே கொடுக்குறாங்க. நம்பி தானே வரான், சரியா, நம்பாதவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, நம்பினவனுக்கு இயேசுதான் குமார்னு எதுக்கு ப்ரூஃப் பண்ணும், எதுக்கு ப்ரூஃப் பண்ணும். சரி, யோ இந்த நாமத்துல கொடுத்து மத்தவெல்லாம் கேட்கணுமா, அதை இங்க நினைவு சுக்லாம்பரதம் விஷ்ணு சத்தியம் அப்படின்னு சொல்லி ஓதுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது ஞானஸ்தானத்தை ஸ்டேஜ் போட்டு மேடை போட்டு யூதர்கள் எல்லாம் வாங்கடா, நாங்க இயேசு நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறோம், பாத்துக்கங்கடா இயேசு நாமத்து. அப்படியா, ஞானஸ்தானம் எது கொடுத்தாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்து இந்த நாமத்தை பிரசங்கத்தம் பண்றாங்கன்னு சொல்லி இதை ஏத்துக்காத யூதன் என்ன சொல்றாரு பாருங்க, இவரு நீ வந்து ஒரு சிலை வழிபாடுக்கார், சரி சரியா, சிலை வழிபாட்டுல இருக்கிற நான் வந்து நீ என்கிட்ட வரும்போது பிரேயர் பண்ணும் போதுல நான் வந்து இன்டைரக்டா என்ன பண்ணுவேன், சிலை வழிபாடு தப்பு அப்படி இப்படின்னு பேசுவேன், சரியா. இப்ப அதே நீ சிலை வழிபாட்டுல இருக்கிற நான் வந்து உனக்கு அது தப்புன்னு சொல்லிட்டேன், சரியா, நீ ஆமா தப்பு அப்படின்னு எல்லா சிலையும் தூக்கி போட்ட, அதுல இருந்து வெளியில வந்துட்ட, தூக்கி போட்ட, அது வெறுப்பு வெறுத்துட்ட, பைபிள் தான் கரெக்ட்னு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சிலை வழிபாடு தப்பு, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே சிலை வழிபாடு தப்பு, இவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பேசவும் மாட்டேன். எதுக்கு, எவனும் பேச மாட்டான். ஒரு தப்புல இருந்து வெளியில வந்தவன் போயிட்டு அது தப்பு அது தப்புன்னு எவனா சொல்லுவானா? அதேதான் மறுபடியும் பிறக்கல இல்லைன்னா சுவிசேஷத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்களுக்கு இவரு இது மாதிரி ஏதோ ட்ரை பண்ணாருன்னா சரி போயிட்டு போங்கன்னு விட்டுலாம். சுவிசேஷம் சொல்லி அதுக்கு செவி கொடுத்து தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி வந்தவன்ட்ட இயேசுதான் கடவுள்னு எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்ததை இயேசுவை அக்செப்ட் பண்ணி அவர் தான் தேவன் அவர் தான் தேவகுமாரன் சொல்லி அக்செப்ட் பண்ணி வந்தவன் தான். அவன் இப்ப இயேசு நாமத்துல சொல்லி திணிச்சு விசுவாசிக்காதவனுக்கு தான் இதை கொடுத்தோம்னு சொல்லி பிரஸ்தாபம் பண்ண அவசியம் இல்லை. அதுக்காக சீசர்கள் அதை செய்யவும் இல்லை. அதே மாதிரி இந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு அவர்கள் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து நீ அறிக்கை பண்ணும்போது இயேசு நாமத்தில் பண்ணு. போன கிப்பிங்ல வந்து கம்பி கட்டினாரு, இந்த கிப்பிங்ல வீடியோ கட்டாரு. அப்போ எந்த நாமத்தை விசுவாசிக்காதவனுக்கு அந்த நாமத்தை சொல்லிதான் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? சரி, அப்ப ஏதோ சச்சி வந்து ரச்சிக்கப்பட்டான்னா அவனுக்கு வந்து பிதாவை தெரியும், குமாரனையும் பரிசுத்தாவின் நாமத்துல மாத்திரம் அவனுக்கு கொடுக்கணுமாடா? சரி, இருத்துவக்காரங்களுக்கு அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டான்னா கூப்பிட்டு ஆவியானவரின் நாமஸ்தாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்க. ஆவியானவர் மட்டும் விசுவாசிக்கிறவன், அற்புதங்களை மட்டும் விசுவாசிக்கிறவன், அந்த வரங்களை மட்டும் விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணும், இயேசு நாமத்திலும் பிதாவின் நாமத்திலும் கொடுக்கறேன் அப்படின்னு கொடுக்கணுமா? உங்க லாஜிக் என்ன, ஒண்ணுமே புரியலையே. அப்ப ஆரம்பத்துல நீங்க சொன்ன அந்த குரூப், எந்த குரூப், ஒன்லி ஜீசஸ், இல்ல ஜீசஸ் ஒன்லி, அந்த குரூப்புக்கு கூப்பிட்டு ஒருவேளை எம்டி ஜெகனுடைய இந்த சீர்திருத்த மெசேஜை கேட்டு அவங்க விசுவாசிச்சு ரசிக்கப்பட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு எந்த நாமத்துல ஞானஸ்தானம் கொடுப்பீங்க? பிதா ஆவியானவர் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு கொடுப்பாரு. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க தான் இயேசு ஏற்கனவே நம்புறாங்களே. பாத்தியா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. அப்ப சீஷர்கள் போய் தப்பு செஞ்சாங்களா, சீஷர்கள் தப்பு பண்ணுவாங்களா, அவங்க கரெக்டா தானே கொடுத்துருப்பாங்க? கவனிங்க, சீஷர்கள் குற்றவாளிகள் நான் சொல்ல விரும்பல. சொல்லிடுங்களா? சொல்லிதான் பாருங்களேன். சீஷர்கள் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லல. சொல்லிட்டா இப்போ சீசர்களையே இவர் தப்பு பண்ணதா சொல்றாருல்ல? நான் என்ன சொல்றேன்னா, பைபிள்ல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா அது தப்புன்னு ஆண்டவர் நம்ம காட்டுவார். உதாரணமா பேதுரு, சரியா, அவர் பண்ணது தப்புன்னு பால் சொல்றாரு. அதை இன்னொரு இடத்துல அக்னாலேஜ் பண்ணுவாங்க. பேதுருவே சொல்லுவார், பால் எழுதுனதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணுவார். ரைட்டா? மேட்டர் என்னன்னா, நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்க ஆண்டவர் இந்த நிருபங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரியில யாராவது தவறான மாதிரினா தவறான மாதிரின்னு காட்டுவாரு, நல்ல மாதிரினா நல்ல மாதிரின்னு காட்டுவாரு. அப்படி ஆண்டவர் தவறான மாதிரின்னு சொல்லாதத எம்டி ஜெகன் மாதிரி ஓநாய்கள்
தவறான மாதிரின்னு சொல்லுவாங்க. சரியா, உஷாரா இருங்க, ஒழுங்கா படிங்க. அதுவும் அவருடைய அந்த டாக்டர்ல ப்ரூவ் பண்ண அவர் எந்த வசனம், எந்த டாக்டர் தெரியுமா, மூணு கடவுள் டாக்டர் ப்ரூவ் பண்ண எதை வேணாலும் பேசுவாங்க. என்னதான்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானசானம் என்றால் என்ன? வேதத்தின் வழியாக நாங்க பைபிள்ஸ் கிறிஸ்டியானிட்டி, அதாவது அன்றைய கிறிஸ்தவம் என்ற சேனல்ல சொல்லியிருக்கோம், பிரசங்கம் பண்ணியிருக்கோம், டீச் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் வரும் நாட்கள்ல ஞானசானம் பாகம் 3 வெளியாக போகுது, அதையும் பார்த்துக்கோங்க. பை.